South India equity derivatives top 3 members award win panna stock broker firm Alice Blue irundu inda series present pandrom. Vanakkam ellarukkum, en peru Soundarya. இன்னைக்கு வீடியோல பல்வகைப்படுத்தல்னா என்ன இல்லனா டைவர்சிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில என்னோட பிரேக்பாஸ்ட்க்கு நான் இட்லி சாப்பிட்டேன். அது கூட சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, பொடி, அதுக்கு அப்புறம் கடைசியா என்னோட ஃபேவரட் ஃபில்டர் காஃபியும் சாப்பிட்டேன். நம்மளோட டெய்லி பிரேக்பாஸ்ட்க்கு இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படினா இன்வெஸ்ட்மென்ட்லயும் நமக்கு இருக்கணும்ல. பல்வகையா இருக்கணும்ல. அதுதான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். டைவர்சிஃபை பண்ணா என்னதான் எனக்கு கிடைக்கும் அப்படி நீங்க கேக்குறீங்களா? நம்ம எப்பவுமே ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது ரிஸ்க் கம்மியா இருக்கணும், ரிட்டர்ன்ஸ் நிறைய இருக்கணும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம பண்ணணும்ல. அதுதான் டைவர்சிஃபிகேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் மந்திரா நான் சொல்லி கொடுத்தேன்ல, எவ்வளவு ரிஸ்க் எடுக்கறீங்களோ அவ்வளோ ரிவார்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது ஃபைனான்ஷியல் மந்திராவை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். எல்லா முட்டையையும் ஒரே பேஸ்கெட்ல போடாதீங்க. இது ஆங்கிலத்துல don't put all the eggs in the same basket அப்படினு சொல்லுவாங்க. அதுதாங்க பல்வகைப்படுத்தல் or diversification. Diversificationனா ஒண்ணும் இல்லங்க, ரொம்ப சிம்பிள். நீங்க 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற அப்படின ஒரு பிளான்ல இருக்கீங்கனா அதை 3 பார்ட்டா பிரிச்சிட்டு 33.3 33.3 அந்த மாதிரி 3 பார்ட்டா அந்த அமௌண்ட் பிரிச்சிட்டு இத கொஞ்சம் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மென்ட்லயும், இந்த அமௌண்ட மாடரேட் ரிஸ்க் இன்வெஸ்ட்மென்ட்லயும், இந்த அமௌண்ட லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மென்ட்லயும் பல்வகைப்படுத்தி இன்வெஸ்ட் பண்றதுதாங்க டைவர்சிஃபிகேஷன். ஏன் நான் பல்வகைப்படுத்தணும், ஏன் டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் சித்து, இன்னொருத்தர் பேர் ரோஹான். 2 பேரும் ஜான்வரி 1, 2020 இன்வெஸ்ட் பண்ணலாம் 1,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. சித் என்ன பண்ணாருன்னா full அமௌண்ட்டையும் மாருதி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. பட் ரோஹன் on the other hand என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் அமௌண்ட் நம்ம பிரிச்சோம்ல அதே மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டை பிரிச்சு கொஞ்சம் அமௌண்ட்டை மாருதி ஸ்டாக்லையும், கொஞ்சம் அமௌண்ட்டை எலக்ட்ரானிக் கோல்டுலையும், கொஞ்சம் அமௌண்ட்டை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லையும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. இதுவே மார்ச் 2020 வந்தப்போ கொரோனா பேண்டமிக் வந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியல. அப்போ மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அப்போ சித்தோட இன்வெஸ்ட்மெண்ட் 19,000 ரூபீஸ் லாஸ்ல போயிடுச்சு. பட் ரோஹனோட இன்வெஸ்ட்மெண்ட் 3,500 ரூபீஸ் ப்ராஃபிட்ல இருந்துச்சு. ஸோ டைவர்சிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ல லாஸ் இருந்தாலும் இன்னி மீதி 2 இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ல கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் ஆகிடும். இதில் இந்த லாஸ் மீதி 2 இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ல ஒரு ப்ராஃபிட்டாக உங்களோட மொத்த போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் ஆயிடும். நீங்க கன்சர்வேட்டிவா டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல அக்ரெசிவா ஃபுல் ஆன் ரிஸ்க்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, அந்த டிசிஷன் நீங்க தாங்க எடுக்கணும். அடுத்த வீடியோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு என்ன கோல்ஸ் நீங்க வச்சிருக்கணும், அந்த கோல்ஸ்க்காக என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். Read all the related documents carefully before investing.